நான் உங்கள் கணேஷ் கோபால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி இனிமேல் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போது நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு கதையை கேட்டிருப்போம் இப்போ நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம் என்னன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா நம்ம வச்சுக்கலாம் அந்த ஊரில் என்னென்ன புதுசாக ஒரு சட்டத்திட்டம் இருந்ததாம் என்ன சட்டம்னா ஒரு ராஜா ஒரு தடவை அந்த ஊரை ஆண்டுட்டா அதாவது அஞ்சு வருஷம் ஆண்டுட்ட ஆறாவது வருஷம் அந்த ராஜா பக்கத்து மலையில் இருக்கிற காட்டுக்கு போயிருந்தோமா அந்த காட்டில் விலங்குகள் இருக்கும் விஷ பூச்சிகள் எல்லாம் இருக்கும் சாப்பாடு அவனா ஏதாவது மரத்துலேருந்து தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாதான் உண்டு இல்லைன்னா அதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ரூலு இருக்கிற ஒரு ஊர் இருக்குது ஸோ அப்போ அங்கே போய் என்ன பண்ணுறானா இந்த மாதிரி ராஜாவாக போகிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்களாம் என்னடா பண்ணுறது முதல் அஞ்சு வருஷம் நம்ம ராஜாவாக அந்த ஊரை ஆண்டுட்டு நல்லா வாழ்ந்துடலாம் ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆச்சோ அந்த காட்டுக்கு போய் வாழணுமே அதுக்கப்புறம் மரணம் தான் அப்படிங்கிற ஒரு பயத்துல யாருமே அந்த ராஜாவா வர்றதுக்கு ஆசைப்படாமல் இருந்தாங்களோ எந்த ஜனங்களுக்கும் எல்லா எல்லா ஜனங்களே ராஜாக்கள் ஜனங்களே ரூலை போட்டுக்குவாங்க அவங்களே ஆண்டுக்குவாங்க அந்த மாதிரி அதுல என்ன ஒருத்தர் மட்டும் வந்து இல்ல நான் வந்து ராஜாவா இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன் வந்தார்கள் உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவா இருக்கிற ஒரு ராஜாவா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க பதவி பிரமாணம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ரூல் செஞ்சு ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு ரெண்டு வருஷம் சந்தோஷமா போச்சு ராஜா எல்லாம் பண்ணாரு மூணாவது வருஷம் ஆச்சு அவர் படிக்க நிறைய ஆஹ் மக்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு எல்லா மக்களையும் வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு ஒரு ஒரு நல்ல நல்ல ராஜ்யத்தை கொடுத்தாரு அப்புறம் நாலாவது அஞ்சாவது வருஷம் ஆக மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா இந்த ராஜா வந்து இப்போ கொஞ்சம் பயம் வந்துடும் அவருக்கு ஏன்னா முடிய போகுது தன்னோட ஆட்சி டம் வந்து முடிய போகுது பயம் வந்துடும் அப்படின்னு நினச்சி பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து எந்த விதமான ஒரு சிறு தயக்கம் கூட இல்லாமல் ஆட்சி புரிஞ்சாலும் நல்ல ஆட்சி புரிஞ்சாலும் அப்புறம் என்னாச்சு அந்த த டி டே வந்தது அஞ்சு வருஷம் கழித்து அந்த ராஜா வந்து காட்டுக்கு அனுப்ப வேண்டிய தருணம் வந்தது அப்போ வந்து என்ன பண்ணாராம் அந்த ராஜா எப்பவுமே யூஸ்வலாக பழைய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் எப்படி இருந்தாலும் காட்டுக்கு போய் சாக தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஓட்டை உடஞ்சலான ஒரு போட்டை தான் கொடுப்பாங்களாம் அந்த போட்டில் போய் அந்த அமைச்சர் போய் அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு உடனே வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம் ஆனால் இந்த ராஜா வந்து என்ன பண்ணாரா ராஜா இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு எல்லா வசதிகளும் உண்டான போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் அந்த அமைச்சரவை வந்து அது பண்ணி கொடுத்ததாம் அப்புறம் என்னாச்சா அந்த போட்டில் போய் அவர் அக்கறைக்கு போய் இறங்கிக்கிட்டார் ஓகே ஆனால் என்ன பண்ணார் இறங்கி அவர் ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்ந்தார் ஏன் என்ன அவர் என்ன நினச்சாரு இந்த அஞ்சு வருஷம் ஆளும்போது முதல் வருஷம் என்ன பண்ணார் அங்கே இருக்கிற விலங்குகளெல்லாம் போய் வேட்டையாடிட்டார் அந்த காட்டில் இருக்கிற எல்லாம் போய் வேட்டையாடிட்டார் ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணாரு ராஜாவா இருக்கும்போது விஷ ஜந்துக்கள் இந்த மரங்கள் விஷ செடிகள் இதெல்லாம் போய் அழிச்சாரு மூணாவது வருஷம் என்ன பண்ணாரு அதே மாதிரி தனக்கு உண்டான வாழ்வு வாழணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அங்க ஒரு ஒரு நகரத்தை ஒன்று அமைக்க ஆரம்பிச்சாரு கட்டடம்லாம் கட்டினாரு அதெல்லாம் பண்ணாரு அப்புறம் நாலாவது என்ன பண்ணாரு நாலாவது வருஷம் என்ன பண்ணாரு தனக்கு அங்க வாழ்றதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவரு தான் ராஜாவா இருக்கும்போதே அங்க போய் பண்ணிக்கிட்டார் அஞ்சாவது வருஷம் என்ன பண்ணாரு இங்க இருக்கிற தன்னோட விஸ்வாசிகள் தன்னுடைய கொஞ்ச நெஞ்ச விஸ்வாசிகளை அங்க கொண்டு போய் குடியமர்த்திட்டார் அந்த அஞ்சாவது வருஷம் ஸோ இப்ப அந்த அஞ்சு வருஷம் டேர்ம் முடிஞ்சோடன அங்க என்னாவது அந்த அந்த காடு வந்து ஒரு இன்ப நகரமாக மாறிடுச்சு அதனால் இவர் என்ன பண்ணாரு அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே சந்தோஷமா அந்த அந்த நாட்டுக்கு போய் அதே ராஜாவா வாழ்ந்தார் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தோணுது துன்பங்கிறது கண்டிப்பா மனித வாழ்க்கையில் வரும் அந்த துன்பத்தை எப்படி அவன் தன் வாழ்நாளில் வரப்போற துன்பத்தை இன்பமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சு வாழ்ந்த அந்த ராஜாவா ஆயிடலாம் ஓகே இப்போ நம்ம மனித பிறவி எடுக்கிறோம் இந்த மனித மனித பிறவி எடுக்கும் என்ன ஆகுது நிறைய துன்பங்கள் இல்லை ஃபஸ்ட்டு பயம் வருது காமம் குரோதம் லோபம் மோகம் பொறாமை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வருது நம்ம இவ்வளோ துன்பம்னு நம்ம பார்த்துட்டோம் இவ்வளவு துன்பத்தை நம்ம அறிவுன்னு கடவுள் கொடுத்த ஒரு கருவியினால் நம்ம அதை எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு மாத்தறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வேதம் போன்ற இதர பிற ஸ்கிரிப்ட்கள் ஓகேயா ஸோ இந்த கதை வழியாக நம்ம எப்படி நம்ம துன்பத்தை இன்பமாக மாற்றிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் கட்டு ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரியை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் கீதையோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் என்னென்ன அர்ஜுனன் ஒரு ராஜா இருந்தான்னா அந்த ராஜாக்கு எல்லா வகையான செல்வங்களும் இந்த தான் அருமையான பேரண்ட்ஸு அருமையான ஊர் மக்கள் அருமை ராஜ வாழ்க்கையே எவ்வளவு ஒய்ஃபு அவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு பயம் அப்படின்னு ஒன்னு இருந்ததா இல்லை ஆனா என்னாவது ஒரு மகாபாரத போர் அப்படின்னு ஒரு ஒன்னு வந்தனால அவனுக்கு இத்தனை உணர்வுகளும் அவனுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு துன்பம் பயம் குரோதமு பொறாமை இவ்வளவு உணர்வுகளும் அவனுக்கு வர ஆரம்பிச்சனால என்ன பண்றது அவ அர்ஜுனர் வந்து வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி ஆஹா எம் மக்கள் நான் போய் எம் மக்களை நான் எப்படி கொல்ல முடியும் இவர் என்னோட தாத்தா என்னுடைய இது அவரை போய் நான் எதுக்காக போய் நான் ஹிம்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேதத்துல இருக்கிற நம்மளுக்கு வேதம் என்ன சொல்லி கொடுக்குது ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது அப்படி அப்படின்னு ரொம்ப தத்துவமா பேச ஆரம்பிச்சிடறாரு யார்கிட்ட பகவான் கிருஷ்ணர்கிட்ட அவர் இந்த தத்துவத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சனாலதான் கிருஷ்ணர் வந்து என்னென்ன சொல்றது பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பகவத்கீதைங்கிறது என்னென்ன கிருஷ்ணரா சொல்றது இல்லை கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு வேதத்துல சொல்றத கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறாரு அதனால தான் பகவத்கீதையை வந்து நம்ம என்ன சொல்றோம் வேதாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பகவத்கீதைங்கிற நூல் வந்து மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய இதிகாசத்தில் ஒரு பார்ட்டாக வர்றது பகவத்கீதை நம்ம அதை பற்றி இன்னும் நிறையா விசாரம் பண்ண போகிறோம் இதோட இந்த சிந்தனையை நான் முடிச்சுக்கிறேன் இதை பற்றி நம்ம நிறையா சிந்திக்கணும் இன்னும் நிறையா சிந்திக்கணும் வர்ற வீடியோஸில் ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ